நாடு முழுவதும் பெருந்தொற்று பரவல் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. பல்வேறு மாநிலங்களில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. 45 வயதுக்கும் மேற்பட்ட அனைவருக்கும் கோவாக்சின் மற்றும் கோவிஷீல்டு தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் துரிதமாக்கப்பட்டுள்ளன. மேலும் ரஷ்ய தயாரிப்பான ஸ்புட்னிக் வி தடுப்பூசி விரைவில் மக்களின் பயன்பாட்டுக்கு வரவுள்ளது. இதனிடையே தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதன் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் தடுப்பூசி செலுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அதன்படி மே 1 முதல் 18 வயதுக்கு மேற்பட்டோர் தடுப்பூசி மையங்களுக்கு சென்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். 45 வயதுக்கு மேற்பட்டோர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள எந்த முன்பதிவும் தேவையில்லை. நேரடியாக தடுப்பூசி மையங்களுக்கு சென்று தடுப்பூசி செலுத்திக் கொள்ளலாம். ஆனால் 18 வயதிலிருந்து 45 வயதுக்குட்பட்ட அனைவரும் கட்டாயமாக முன்பதிவு செய்ய வேண்டும். ஸ்புட்னிக் வி தடுப்பூசி இன்னும் மக்களின் பயன்பாட்டுக்கு வராத நிலையில் தடுப்பூசிகளின் இருப்பிற்கேற்ப மக்களுக்கு வழங்கவும் தடுப்பூசி மையங்களில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடுவதை தவிர்க்கவும் மத்திய அரசு 45 வயதுக்குட்பட்டவர்களுக்கு முன்பதிவை கட்டாயமாக்கியுள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ள விரும்பும் அனைவரும் மத்திய அரசின் www.covin.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும். கோவின் இணையதள பக்கத்தில் நுழைந்தவுடன் ரிஜிஸ்டர் யுவர் செல்ஃப் என்பதை முதலில் கிளிக் செய்து உங்கள் செல்போன் எண்ணை பதிவு செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து உங்கள் செல்போனிற்கு வரும் ஓடிபி எண்ணை இணையதளத்தில் உள்ளிட வேண்டும். பிறகு உங்களின் அடிப்படை தகவல்களையும் ஆதார், ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை போன்ற ஏதேனும் ஒன்றின் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை விவரத்தையும் பதிவு செய்ய வேண்டும். இதனையடுத்து தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கான தேதியை உறுதி செய்ய வேண்டும். பின்னர் நீங்கள் வசிக்கும் இடத்தின் பின்கோடு எண்ணை உள்ளிட்டு அருகில் உள்ள தடுப்பூசி மையத்தினை தேர்வு செய்தால் உங்கள் முன்பதிவு முழுமையடையும். இதேபோல் ஆரோக்கிய சேது செயலி மூலமாகவும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள உங்கள் பெயரை பதிவு செய்யலாம். மே 1 முதல் 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று மாலை 4 மணி முதல் முன்பதிவு தொடங்கியது.